வீரத்தை பற்றி. குமாரி குமார் பாண்டியன். அவர்கள் தற்போது வீரத்தை பற்றி வீர உரையாற்றுவார்கள். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோரு காட்டில் ஒரு குந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ. நடுவர் அவர்களே, அவையோருக்கு சொல்லுகிறேன் வீர வணக்கத்தை. முடிவுடை வேந்தர்கள் மூவர்க்கும் உயிர் மூச்சா இருந்தது வீரம். முரசு கூறும், வெற்றி முரசு கூறும் அவர்களுடைய வீரத்தையும் பெருமையையும். வீரத்தை நெஞ்சிலேயும் மானத்தை உயிரிலும் கலந்த இனம் எம்மினம் எம் தமிழனம். கருவில் உள்ள சிசு அறியும் வீரத்தின் நாதத்தை, எங்கள் எதிரணியினர் அறியவில்லையே அதன் சாரத்தை. கேட்டு அறிவீர் பால் மனம் மாறாத அபிமன்யுவின் பராக்கிரமத்தை, உணர்வீரம் வீரத்தின் சிறப்பை. கண்ணியரின் கடைக்கண் பார்வை காலையர்ந்தே விழ வேண்டும் என்றாலே காலைக்கு வேண்டும் வீரமும் தீரமும் நெஞ்சுரமும். நடுவரவர்களே, அது தெரியாம காதல் கானம் பாடிக்கிட்டு போறாங்க என்னுடைய எதிரணிகள். எனக்கு சற்று மாடி பேசிட்டு போன விஜய் மணிகண்டனுடைய தோழிதான், அவங்களுடைய கணவர் மணிகண்டன் வந்து காதல் மன்னன் அப்படிங்கறதுனால அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கல ஐயா. அவர் ஒரு மிகச்சிறந்த வீரர், தீரர், நெஞ்சுரம் படைத்தவர் அப்படிங்கறதுனாலதான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. கோழிக்கு வாழ்க்கைப்பட்டால் வாழ்வு என்னாகும், வாழுக்கு வாழ்க்கைப்பட்டால் வாழ்வு பொன்னாகும். இந்த பாடலை பாடிட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. இது நான் அறிந்த செய்தி. இன்றைக்கு வந்து என்ன பண்றாங்க, பெரிய பட்டியலையே கொடுக்கறாங்க ஐயா. முடியல. நடுவர் அவர்களே, வீரத்தின் சாரமாக திகழ்பவள் பெண். போர் முனையில் போராடவும் வாழ் முனையில் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டவும் சங்ககால பெண்கள் பழகி இருந்தனர். அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா, அழகிய வளையலை கையில் பூண்டு சிறு முதுகுல புரளக்கூடிய அந்த கூந்தலை உடைய அந்த அழகிய பெண்கள் தங்களுடைய இடையில என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒளி பொருந்திய வலுவான உறுதியான வாழை தம்முடைய இடைய கச்சில் பூண்டு இருந்தனர் எங்களுடைய சங்க காலத்து பெண்கள். குறுந்தடி முன்கை கூந்தலம் சிறு புறத்து இரவு பகல் செய்யும் தென்புடி ஒழ்வாள் என்கிறது சங்க இலக்கிய பாடல். அப்படி என்னுடைய வீர தமிழச்சி வளையோசை குலுங்க குலுங்க வாலோசை அதிர அதிர பலம் வந்த என்னுடைய தமிழச்சியின் வீரத்தை என்னென்று சொல்வேன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுது வீரத்தையும் தன்மானத்தையும் சேர்த்தே புகட்டுகிறாள். அப்படி வளரக்கூடிய அந்த ஆண்மகன் பாத்தீங்கன்னா, வாளாண்மையால் பகைவர்களை வென்று வேளாண்மையால் தன்னுடைய நாட்டை வளப்படுத்துகிறான். போர்க்களத்துல முன்வைத்த காலை பின் வைத்தல் அறியாத வீர தமிழன், வீர மரவண்டாயா என்னுடைய தமிழன். தன்னை எதிர்த்து வரக்கூடிய அந்த போரை பார்க்கும் பொழுது அந்த விழித்த கண்ணை இமைத்தாலே இழுக்கம். அப்படிப்பட்ட ஒரு வீர உணர்வை நிறைந்தவன் என்னுடைய வீர தமிழன். அவனை ஈன்றெடுத்தவள் என்னுடைய வீரத்தாய். இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, வீரத்தை பெண்ணாக வழிபட்டு வணங்கிய ஒரு மரபு நம்மளுடைய தமிழருடைய மரபு. வீரர்கள் வணங்கிய தெய்வம் கொற்றவை, வெற்றி தரும் தாயே கொற்றவை. அப்படிப்பட்ட அந்த வீர தாயினுடைய பராக்கிரமத்தை பற்றி ஒரு சில அருமை பெருமைகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். இன்று நான் ஒரு மூன்று தாய்களுடைய வீரத்தை பத்தி நான் பகிர்ந்துக்க போறேன். முதலாவது தாய் பாத்தீங்கன்னா, போர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்ச உடனே ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒருத்தரை போருக்கு அனுப்பணும். இது வந்து நம்மளுடைய மரபு. இந்த தாய் என்ன பண்றா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவளுடைய தந்தை போர்ல யானையோடு போரிட்டு வீரமரணம் அடைந்தார். நேற்று நடந்த போர்ல தன்னுடைய கணவர் பகைவரோட போரிட்டு அவரும் மாண்டார். இப்போதைக்கு இவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு தொப்புள் குடி உறவு என்று வேறு ஒரு உறவும் அல்ல. இன்று போர் முரசு அந்த சத்தம் கேக்குது. இவ என்ன பண்றா, விறுவிறுன்னு வெளியில போய் தெருவுல விளையாடிக்கிட்டு இருந்த அந்த தன்னுடைய குழந்தைய அந்த சிறுவனை அழைத்து வந்து தலையில் எண்ணெய் வைத்து சீவி செங்காரித்து வெண்ணிற ஆடைகளை அணிவித்து கையில வேலை கொடுத்து போர்க்களம் நோக்கி போ, சென்று வா மகனே, வென்று வா அப்படின்னு சொல்றா. எத்தகைய வீரம் பாருங்க ஐயா, எத்தகைய வீரம். இதே மாதிரி தொடர்ந்து நாட்டுக்கு வந்து படை வீரர்களை போர் வீரர்களை கொடுக்கிற அந்த குடும்பத்தை வந்து மூதில் இல்லம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்தது. நம்மளுடைய புலவர் சொல்றாரு, கடிது இவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே. அவளுடைய உள்ளத்துடைய துணிவை பார்க்கும்போது அச்சமாக இருக்கிறது, ஆனால் மூதில் மகள் என்று சொல்வதற்கு அத்துணை தகுதிகளும் அவளுக்கு இருக்கு அப்படிங்கிறார்.
இது என்னுடைய இரண்டாவது தாய் வீரத்தாய் பாத்தீங்கன்னா முதல் தாய்க்குடைய வீரத்துக்கும் இவளுக்கு சற்றும் கொஞ்சம் கூட சலச்சவு கிடையாது. இவ போர்க்களத்துல தன்னுடைய மகன் வீர மரணம் அடைந்துட்டான் அப்படின்னு ஒரு செய்தி கேக்குறா. செய்திய கேட்ட உடனே அந்த மகன் எப்படி இருந்தான், யானையோடு போரிட்டு வீர மரணம் அடைந்தான். அப்படி அடைந்தவுடன் சொல்றாரு, கல்லூர் எரிந்து பட்டலன் என்னும் உவகை இன்ற நன்றியும் பெரிதே. அதாவது அந்த குழந்தைய அவ பெத்தெடுத்தப்ப எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருந்ததோ அதை விட சந்தோஷம் இன்று தன்னுடைய மகன் வீர மரணம் எய்தினான் என்ற செய்தியை கேட்டு அப்ப வந்து போரிப்படைறாளாம். அப்படியே மெய் சிலிர்க்கலையா இந்த செய்திகளை கேட்கும் போதே. நமக்கு என்னுடைய மூன்றாவது தாய் இருக்க பாருங்க, அவளுடைய அந்த வீர உணர்வை அந்த உச்சத்தை சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை, வார்த்தைகளே இல்லை. முளறி மருங்கின் முதியோல் சிறுவன் படையழிந்து மாறினன் என்று பலர் கூற. தன்னுடைய மகனை போர்க்களத்துக்கு அனுப்பிட்டான், வெற்றி வாகை சூடி வருவான் அவ காத்திருக்கிறா. அப்ப ஒருத்தன் சொல்றான், மா உன்னுடைய மகன் போர்ல புறமுதுகு காட்டிட்டு ஓடிட்டான் அப்படின்னு. இத கேட்ட உடனே அவளுக்கு கோபம் வருது, ஆவேசப்படுறா, ஆங்காரப்படுறா. ஒருவேளை என்னுடைய மகன் போர்ல புறமுதுகு காட்டி ஓடி இருந்தான் அப்படின்னா அவனுக்கு பாலூட்டி என்னுடைய மார்பை அறுத்தறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களம் நோக்கி போறான். போர்க்களத்துல போய் ஒவ்வொரு பிணத்தையா புரட்டி புரட்டி பாக்குறா. முகத்திலும் மார்பிலும் விழுப்பூன் பட்டு கிடக்கக்கூடிய அந்த வீர திருமகனை பார்த்து பெருமூச்சு விடுறான், பெருமூச்சு விடுறான். இப்ப கலைஞருடைய வர்ணனைகள் பாருங்க, மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை, அவனை ஈன்ற போதும் அவனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து விடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி, கண்டால் இதயம் குளிர்ந்தால் இனி எதை கண்டாலும் கவலை இல்லை. என் மகன் இறந்தான் வீரனாக, என் மகன் இறந்தான் வீரனாக. அருந்தெரிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, கருத்தெரிய போய் சென்ன கயவன் எங்கே, வாள் எங்கே, அவன் நாக்கெங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய நாடி நரம்பு எல்லாம் விம்மி புடைக்கிறது ஐயா. அந்த வீரம் விம்மி புடைக்கிறது. சொல்ல போனா எங்க வீர அணிலத்தை எல்லாருடைய விர்ச்சுவல் பேக்ரவுண்ட், அதாவது மெய்நிகர் பின்னணி எல்லாமே பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுச்சு, வைக்க முடியல. எங்களுடைய அந்த வீரத்தினுடைய அந்த புழம்பு அதெல்லாம் தாங்கிக்க முடியல ஐயா. அதுதான் உண்மையான காரணமும் கூட, உண்மையான காரணம் அதுதான். இன்னும் கேட்டீங்கன்னா சங்க காலத்துல யாராவது இந்த அம்மா உன்னுடைய பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்களா அந்த தாய், புலி எங்கே போயிருக்கிறதோ தெரியாது, புலி வாழ்ந்த குகை இதோ இருக்குதுன்னு தன்னுடைய வயிற்றை காமிப்பாளா ஐயா அந்த தாய். எப்பேற்பட்ட வீர உணர்வு பாருங்க. இப்படி சங்க இலக்கியங்கள் எடுத்துரைக்கக்கூடிய அந்த வீர காதையை நம்ம தமிழர்களுடைய பராக்கிரமத்தை இந்த உலகிற்கு பறைசாற்றுகின்றன, பறைசாற்றுகின்றன. இலக்கியங்கள் காலத்தின் கண்ணாடி, புலியை முரத்தால் அடித்து விரட்டியவளும் என்னுடைய வீரத்தாயார். இப்படி வீர உணர்வு நிரம்பி வழிகின்றன. அதனை பருக 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 கோழைக்கே வீரம் வரும், அவர் தம் குருதி கொப்பளிக்கும் ஐயா கொப்பளிக்கும். பரிந்துரைக்கிறேன் எதிரணியினருக்கு அந்த சுவையை சற்று பருகிடுமாறு. ஐயா விடைபெறும் முன் ஒரு சிறு வேண்டுகோள், சிறு வேண்டுகோள். வீர தமிழ் மக தமிழ் அன்னை ஈன்ற என்னுடைய திருமகனை, எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக வாழ்ந்த சிங்கப்பெண்ணின் தமையனே, தீர்ப்பை மாற்றி எழுதினால் தங்களுடைய வீரத்தை இவ்வுலகம் குறைத்து மதிப்பித்து விடும். வீரம் நிறைந்து தங்களுடைய வரலாறே மாறி போய்விடும் என்பதை நினைவூற்றுகின்றேன். வெற்றிவேல் வீரவேல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எஸ் மிக 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 சிறந்த ஞானத்தோடு பேசியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள்.